அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு காணொலி பதிவுகளாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. உலகளாவிய ரீதியில் ரஷ்யா உக்ரைன் இடையில் ஆரம்பித்திருக்கக்கூடிய போர், வடகொரியா நடத்தும் தொடர்ச்சியான ஏவுகணை சோதனைகள், தென்கொரியா அமெரிக்க கூட்டு இராணுவ பயிற்சி, தாய்வான் சீனா இடையிலான முறுகள் என உலகம் முழுவதும் போர்க்களமாக மாறியிருக்கின்றது. இந்த நிலையில் சில நாடுகளுடன் இணைந்து கொண்டு புதிய கூட்டணிகளை உருவாக்குவது மீண்டும் ஒரு பாரிய போராக அல்லது மூன்றாம் உலக யுத்தத்தை ஆரம்பித்து விடுமா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவுக்குள் நடத்தப்பட்ட விமான தாக்குதலின் பின்னணியில் அமெரிக்கா இருந்திருக்கின்றது. இதற்கான ஆதாரங்கள் எமக்கு கிடைத்திருக்கின்றது என்று முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ரஷ்ய இராணுவத்தினர். அடுத்து சிறப்பு படை தளபதிகளுக்கு ரஷ்ய இராணுவத்தில் இருக்கக்கூடிய முதன்மை தளபதிகள், உளவு பிரிவினுடைய முக்கிய தளபதிகள், சிறப்பு படையினருக்கு மிக முக்கியமான உத்தரவொன்றை புடின் பிறப்பித்திருக்கின்றார். பக்முட் பிராந்தியத்தில் நடைபெறக்கூடிய மிக கடுமையான போர்க்களத்திற்கு திடீரென சென்றிருக்கின்றார் உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி. எலன் மாஸ்க் அவர்கள் ட்விட்டர் நிறுவன தலைமை அதிகாரி பதவியிலிருந்து விலகுவதான ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். கலிபோர்னியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி 2 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். இவைதான் இன்றைய நாளில் உலகளவில் வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக இருக்கின்றன. அந்த வகையில் ரஷ்யாவுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து இதற்கு முன்னைய காணொலிகளில் ஏற்கனவே பேசியிருந்தோம். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் உக்ரைனுக்குள் முழுமையாக நடைபெற்று வந்த நிலையில் கிரிமியா பகுதியில் கருங்கடல் பிராந்தியத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரஷ்ய கடற்படை கப்பல்கள் மீது உக்ரைன் நடத்தியிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல் ரஷ்யாவுக்குள் இந்த சண்டை ஆரம்பித்த பின்னர் உக்ரைன் நடத்திய முதலாவது தாக்குதலாக காணப்பட்டது. அந்த தாக்குதலின் பின்னரே மிக பாரியொரு ஏவுகணை ஆர்டிலரி செல் தாக்குதலை உக்ரைன் முழுவதும் ரஷ்யா நடத்தியிருந்தார்கள். அதனை தொடர்ந்து குறிப்பாக ரஷ்யாவின் முக்கியமான விமான தளங்கள் மீது, எண்ணெய் தாங்கிகள் மீது ரஷ்யாவுக்குள்ளே சென்று 2-3 தடவைகள் அடுத்தடுத்தும் சில வார இடைவெளியில் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த தாக்குதல்கள் ரஷ்யாவுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தன. குறிப்பாக உக்ரைன் ரஷ்ய போர் முனையில் தீவிர சண்டை நடைபெற்று வந்தாலும் கூட மிக கடுமையான வான் பாதுகாப்பு சாதனங்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய, மிக கடுமையான பாதுகாப்பு நகரமாக அறியக்கூடிய மாஸ்கோவுக்கு அருகில் சென்று கூட தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலின் பின்னணியில் உக்ரைனிய ட்ரோன் படை இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இதற்கு அமெரிக்காவோ நேட்டோ அமைப்போ உதவி செய்யாமல் இந்த தாக்குதலை உக்ரைன் துல்லியமாக நடத்தியிருக்க மாட்டார்கள் என்று அப்போதே பல இராணுவ வல்லுநர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் கருங்கடல் பகுதியில் கிரீமியாவின் கருங்கடல் பிராந்தியத்தில் ரஷ்ய கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் வீழ்ந்து நொறுங்கிய ட்ரோனுடைய பாகங்களை தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வந்த ரஷ்ய புலனாய்வு படையினர் இந்த விமானங்களை தயாரிக்கும் நிறுவனம் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம் என்பதை தற்போது கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இவை சோவியத் காலத்தில் உக்ரைனுக்கு கிடைத்த ட்ரோன்களால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக முன்னர் தெரிவிக்கப்பட்டாலும் கூட இப்பொழுது அமெரிக்க தயாரிப்பு நிறுவனத்தின் உடைய ட்ரோன் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக தாம் கண்டறிந்திருப்பதாகவும், அமெரிக்கா நேட்டோ இந்த போரில் நேரடியாக குதித்திருப்பதை இந்த விடயம் காட்டுவதாக ரஷ்யா நேரடியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றது. இந்த அமெரிக்க முக்கிய தயாரிப்பு நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன் விமானங்கள் போலாந்துக்கு உதிரி பாகங்களாக பகுதி பகுதியாக பிரிக்கப்பட்டு உதிரி பாகங்களாக கொண்டு வரப்பட்டு அவை போலாந்தில் வைத்து முழு வடிவம் கொடுக்கப்பட்டு ரஷ்யாவுக்குள் சென்று தாக்குதலை நடத்தியிருப்பதாக தற்போது முக்கியமான செய்தி வெளியாக இருக்கின்றது. ஒரு கட்டத்தில் நாங்கள் நேட்டோ படைகளுடன் நேரடியாக மோத வேண்டி இருக்கும் என ரஷ்யா இதற்கு முன்னர் மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை அல்லது ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார்கள். இதற்கான காரணம் இந்த விமான தாக்குதலின் பின்னணியில் அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் இருக்கும் என ரஷ்யா சந்தேகித்தமை தான் காரணம் என கூறப்பட்டது. இப்போது இது சந்தேகமான விடயம் அல்ல, உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது நிச்சயமாக ஏற்கனவே உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யா அமெரிக்கா இடையிலான பனிப்போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் இன்னும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அப்போது ரஷ்யாவுக்குள் சென்று நடத்தப்பட்ட உக்ரைனிய தாக்குதல்கள் குறித்து தமக்கு எதுவும் தெரியாது, தாங்கள் இந்த தாக்குதல்களை ஆதரிக்கப் போவதில்லை என பென்டகோன் வெளியிட்ட செய்திகள் கூட பொய்யான செய்திகள் என்ற விடயமும் தற்போது அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது. அடுத்து சிறப்பு படைகளுக்கு முக்கியமான உத்தரவை இட்டிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் புடின். ஏற்கனவே ரஷ்ய அதிபர் புடின் பெலாரஸ் சென்று பெலாரஸ் ஜனாதிபதியுடன் நேற்று மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றார்.
இரண்டு மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு நேரடியாக பெலாரஸ் என்று புடின் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது பெலாரஸ் இராணுவமும் ரஷ்ய படைகளுடன் இணைந்து ஒரு புதிய போர்க்களத்தை உக்ரைனில் திறக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக உக்ரைன் பெலாரஸ் எல்லைப்பகுதியில் பெலாரஸ் ரஷ்யாவுடன் ஒரு பக்க தரைவழி எல்லையையும் உக்ரைனுடன் இன்னொரு தரைவழி எல்லையையும் பகிரக்கூடிய ஒரு நாடாக இருக்கின்றது. இந்த நிலையில் உக்ரைனுக்குள் பெலாரஸ் வழியாக ரஷ்ய படைகளும் பெலாரஸ் படைகளும் இணைந்து ஒரு தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. இவ்வாறான தாக்குதல் மூலம் அவர்கள் மேலும் தலைநகர் கீவை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை கூட செய்வார்கள் என பிரித்தானிய உளவுத்துறை இன்று செய்தி வெளியிட்டுள்ள சூழ்நிலையில் பெலாரஸ் எல்லையில் தன்னுடைய படைகளை பலப்படுத்தி இருக்கின்றது உக்ரைன். இந்த நிலையில் உக்ரைனில் இருந்து ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்டு நான்கு முக்கியமான நகரங்கள், குறிப்பாக கிழக்கு உக்ரைனின் கெர்சான் உட்பட பல நான்கு நகரங்கள் ரஷ்யாவுடன் இணைக்கப்படுவதாக ரஷ்யாவின் பிராந்தியங்கள் என அறிவிக்கப்பட்டன. இந்த சூழ்நிலையில் உக்ரைன் படைகளினுடைய பதில் தாக்குதல் காரணமாக கெர்சான் பிராந்தியம் தற்பொழுது மீண்டும் உக்ரைனால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக அல்லது புடினின் போர் திட்டத்தில் ஏற்பட்ட தோல்வியாக உலகளவில் பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் ஏனைய மூன்று பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய படைகளுக்கு மிக முக்கியமான உத்தரவொன்றை ரஷ்ய அதிபர் புடின் விடுத்திருக்கின்றார். அதாவது கெர்சன் நகரை இழந்ததைப் போல ஏனைய பிராந்தியங்களை இழந்துவிடக்கூடாது, இழக்க முடியாது. அப்படி இழந்தால் அது ரஷ்யாவுக்கு ஒரு பாரிய அவமானத்தை, உலகளவில் ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தும். எனவே இந்த பிராந்தியங்களில் மிக கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உக்ரைனுக்கு ஆதரவாக செயற்படக்கூடிய துரோகிகள் அல்லது ரஷ்யாவை சேர்ந்து உக்ரைனுக்கு ஆதரவாக தகவல் வழங்கக்கூடிய எதிரிகள், துரோகிகள், உளவு தகவல்களை வழங்குவர்கள் குறித்து மிக கடுமையான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும். இனிவரும் நாட்களில் இந்த பிராந்தியங்களில் யாராவது ரஷ்யாவின் ஆளுகைக்குள்ளேயே இருந்து ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து கொண்டு ரஷ்யாவுக்கு எதிரான வேலைகளை செய்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். எனவே உளவு பிரிவினர் இதை கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய படையினருக்கு தேவையான அனைத்து நவீன ரக ஆயுதங்கள், டேங்குகள், வெடிகுண்டுகள், தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்குமாறும் ரஷ்ய தலைமைக்கு அவர் உத்தரவிட்டிருக்கின்றார். ஆக மொத்தத்தில் கெர்சான் பிராந்தியத்தைப் போல ரஷ்யா அணைத்து கொண்ட ஏனைய பிராந்தியம் எந்த ஒன்றையும் இழந்துவிடக்கூடாது என்பது இப்போது மிக முக்கியமான ரஷ்யாவின் திட்டமாக இருக்கின்றது. இதுவே புடினுடைய உத்தரவும் காட்டி நிற்கின்றது. அடுத்து மிக கடுமையான போர் நடக்கக்கூடிய பக்முட் பிராந்தியத்துக்கு உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் திடீர் விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார். குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் படைகள் மோதக்கூடிய பல களங்களுக்கு நேரடியாக சென்று படையினருக்கு உற்சாகப்படுத்துவது ஜெலன்ஸ்கியினுடைய வழக்கமாக இருக்கின்றது. இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு மிக கடுமையான சண்டை நடைபெற்று வரக்கூடிய உக்ரைனிய பகுதியாக பக்முட் நகரம் காணப்படுகின்றது. குறிப்பாக ரஷ்ய படையினருக்காக வேகனர் குரூப் என்று சொல்லக்கூடிய சம்பளத்துக்கு போரிடக்கூடிய வேகனர் குரூப் மிக கடுமையான போரை உக்ரைன் படைகளுடன் நடத்தி வருகின்றார்கள். உக்ரைன் படைகளும் எதிர்த்தாக்குதலை நடத்தி வரும் சூழலில் ரஷ்யாவின் உடைய வசம் இந்த பக்முட் பகுதி வீழ்ந்து விடலாம் என்ற அச்சமும் ஏற்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஒரு இக்கட்டான நேரத்தில் திடீரென அங்கு சென்ற ஜெலன்ஸ்கி அவர்கள் இராணுவத்தினருடன் உரையாற்றி அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி இருக்கின்றார். இந்த பக்முட் நகரத்தில் இருக்கக்கூடிய இராணுவத்தினர் தைரியமானவர்கள் மட்டுமல்ல, எதிரியினுடைய கடுமையான தாக்குதலை சந்தித்து எழுந்து நிற்கக்கூடியவர்கள். எமது பக்முட் நகரத்தை நாம் ஒருபோதும் இழந்து விட மாட்டோம் என்று சாரப்பட அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த கடுமையான சண்டை நடக்கக்கூடிய பக்முட் நகருக்கு எவ்வாறு ஜெலன்ஸ்கி அவர்கள் சென்றார் என்ற விடயம் இதுவரை சரியாக வெளியிடப்படவில்லை. ரஷ்ய படைகள் முழுமையாக சுற்றி வளைத்து பக்முட் நகரை கைப்பற்றி விடுவார்கள் என்று பல ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட நிலையில் பக்முட் நகரத்துக்கு நேரடியாக ஜெலன்ஸ்கி சென்றிருப்பது ரஷ்யாவுக்கு ஒரு பேரிடியாக அமைந்திருப்பதான செய்திகளும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன. அடுத்து எலன் மாஸ்கினுடைய விவகாரம். எலன் மாஸ்க் ட்விட்டர் முழுமையாக வாங்கிய பின்னர் பல்வேறுபட்ட சர்ச்சைகளில் முழுமையாக சிக்கி வருகின்றார். குறிப்பாக இந்த தலைமை நிர்வாக அதிகாரியாக நான் தொடர்ச்சியாக இருக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை தானாகவே எழுப்பியிருந்தார் ட்விட்டரில். தானாகவே கேள்வி எழுப்பி இவர் விலக வேண்டும் என கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட கருத்து கணிப்பில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த வேலைக்கு ஒரு முட்டாள்தனம் மிகுந்த ஒருவரை கண்டுபிடித்தவுடன் ட்விட்டர் தலைமை பதவியை நான் ராஜினாமா செய்கின்றேன் என ட்விட்டர் ஊடாகவே அவர் அறிவித்திருக்கின்றமை முக்கிய விடயமாக இருக்கின்றது. பல்வேறுபட்ட வர்த்தகங்களில் மிக பெரும் வெற்றி கொடி நாட்டிய எலன் மாஸ்க் இந்த ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கிய பின்னர்
பல்வேறு சர்ச்சைகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கின்றார். இவருடைய டெஸ்லா பங்குகளை தொடர்ச்சியாக விட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த ட்விட்டரை இவர் மிக பெரும் செலவு கொடுத்து வாங்கியதன் பின்னர் இவர் லாபம் சம்பாதித்தாரோ இல்லையோ பெரும் சர்ச்சைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளாகி இருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலநடுக்கத்தில் சிக்கி 2 பேர் இறந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அமெரிக்காவின் கலிபேனியா மாகாணத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. 10 கிலோமீட்டர் ஆழம் வரை இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதில் சாலையில் சென்ற வாகனங்கள் அமைந்திருந்த கட்டிடங்கள் குலுங்கியதாகவும் அதில் பல கட்டிடங்கள் சேதமடைந்து இடிந்து விழுந்ததாகவும் இந்த கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி 2 பேர் உயிரிழந்திருக்க 16 பேர் காயமடைந்திருப்பதாகவும் மீட்புக் குழுவினர் விரைந்து வந்து அந்த இடங்களில் மீட்புப் பணிகளை மேற்கொண்டிருப்பதாக கலிபேனியா மாநகர மேஜர் அறிவித்திருக்கின்றார். இவைதான் இன்றைய நாளில் உலகளவில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்திப்பதிவுகளாக எமது செய்தி பார்வைக்கு கிடைத்திருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவோடு இணைந்திருங்கள். அதுவரை மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.